பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு வார காலமாக நாம் வீட்டு உபயோகப் பொருட்களின் மருத்துவ குணம் பற்றி தெரிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று செம்பருத்திப்பூ, மணத்தக்காளி, கொய்யா, முருங்கை ஆகியவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக செம்பருத்திப்பூ பற்றி பார்க்கலாம். சித்தர்கள் செம்பருத்தியை தங்க புஷ்பம் என்று அழைக்கிறார்கள். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது செம்பருத்தி. மிக முக்கியமாக இதய நோய்க்கு செம்பருத்திப்பூ நல்லது மருந்தாக பயன்படுகிறது. காலை எழுந்ததும் வெறும் பயத்தில் இந்த பூக்களின் இதழ்களை மென்று தின்று வந்தால் காலப்போக்கில் இதய நோய் குணமாகும். வெறுமனே சாப்பிட பிடிக்காதவர்கள் செம்பருத்தி பூவை ஜூஸ் செய்து குடிக்கலாம். செம்பருத்தி பூக்களின் இதழ்களை எடுத்துக்கொண்டு அதனுடன் விதை நீக்கப்பட்ட ஒரு நெல்லிக்காய், 2 ஈர்க்கு கறிவேப்பிலை, தோல் நீக்கிய இஞ்சி துண்டு சிறிது சேர்த்து மையாக அரைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். இதில் தேன், நாட்டு சர்க்கரை சேர்த்து அருந்தலாம். செம்பருத்தி பூக்கள் வெறும் இதய நோய் என்றில்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய படபடப்பு, வலி, இரத்த குழாய் அடைப்பு என்ற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் தரக்கூடியது. இவை தவிர உஷ்ணம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு அமைதியையும் தரக்கூடியது செம்பருத்தி. செம்பருத்தி பூக்களை சீகக்காய் பொடியுடன் சேர்த்து பயன்படுத்துவதால் பொடுகு, முடிவுதிர்தல், இளநரை போன்ற பிரச்சனைகள் சரியாகும். சிலர் காய வைத்த செம்பருத்தி பூக்களுடன் ஆவாரம்பூ, பாசிப்பயறு, கறிவேப்பிலை சேர்த்து பொடியாக்கி சோப்புக்கு பதிலாக தலை முதல் கால் வரை பூசி குளிப்பார்கள். இதனால் தோல் நோய்களிலிருந்து விடுபடுவதோடு நோய் வராமலும் காத்து கொள்ளலாம். அடுத்து மணத்தக்காளி பற்றி பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண்களுக்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரியமாகவே பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான கீரை. மணத்தக்காளி கீரையின் அறியாத பல நற்குணங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். மணத்தக்காளி இலையை இஞ்சியுடன் அரைத்து 20 மில்லி அளவு எடுத்துக்கொண்டால் சிறுநீர்ப்பை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றுகள் குறையும். எலிக்கடி விஷத்துக்கு மணத்தக்காளியுடன் நெய் சேர்த்து சமைத்து கொடுக்கலாம். மணத்தக்காளி இலைச்சாறு அபின் விஷத்துக்கு மருந்தாக பயன்படும். எலுமிச்சை சாறுடன் தண்ணீர் மற்றும் உப்பு கலந்து மலேரியாவுக்கு கொடுக்கலாம். மணத்தக்காளி கீரை இலைச்சாறு சாப்பிட்டு வர தசைகள் வலிமையடையும், பார்வை மேம்படும். மணத்தக்காளி கீரை மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். கர்ப்பிணிகள் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் செரிமானம் மேம்படும், வாந்தி உணர்வு குறையும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்து கொய்யாப்பழம் பற்றி பார்க்கலாம். கொய்யாப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள். கொய்யாப்பழம் அனைவருக்கும் பிடித்த பழமாகும். ஏனெனில் அதன் சுவையில் புளிப்பும் இனிப்பும் கலந்திருக்கும். சிறிதளவு உப்புடன் சாப்பிட்டால் இது மிகவும் சுவையாக இருக்கும். எனினும் சிலர் குளிர்காலத்தில் கொய்யாவை உண்பதால் உடல் நலம் கெட்டுவிடும் என்று எண்ணி இதை சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். குளிர்காலத்தில் கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிட்டாலும் பலன்களே கிடைக்கும். கொய்யா உங்கள் உடலில் உள்ள கூடுதல் கொழுப்பை நீக்குகிறது. மேலும் இது உடலில் அதிகரிக்கும் எடையை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. குளிர்காலத்தில் நாம் சூடான மற்றும் வறுத்த உணவுகளை அதிகம் சாப்பிடுகிறோம். ஆனால் அதற்கு ஏற்ற உடற்பயிற்சியை செய்வதில்லை. ஆகையால் இந்த காலத்தில் உடல் எடை அதிகரிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள கொய்யாப்பழம் மிக்க உதவியாக இருக்கும். அடுத்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இரும்பு சத்து, வைட்டமின், மினரல்கள் போன்ற பல்வேறு மருத்துவ குணம் கொண்டது. இதன் இலைகளை வாரத்துக்கு 2 முறையாவது உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம். ஏனென்றால் இவை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக உள்ளன. மேலும் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்து காணப்படுவதால் சாதாரண தலைவலி, இருமல் ஏற்படும் போது முருங்கைக்கீரையில் செய்த சூப் சாப்பிட்டால் அவை பறந்து போகும். முதலில் கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு முருங்கை இலையில் உள்ள காம்புகளை நன்றாக ஆய்ந்து கொள்ளுங்கள். பின்னர் அடுப்பில் ஒரு வாணலியை வைத்து கொள்ளுங்கள். அதோடு ஆய்ந்து வைத்துள்ள முருங்கை இலைகளை அவற்றோடு சேர்த்து கொதிக்க விடவும்.
கொதிக்க ஆரம்பித்ததும் நறுக்கிய சின்ன வெங்காயத் துண்டுகள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆகியவற்றை சேர்க்கவும். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். பிறகு அடுப்பை அணைத்து அதை தனியாக வடிகட்டி எடுத்து கொள்ளுங்கள். இப்போது நமக்கு தேவையான முருங்கைக்கீரை சூப் தயார். இப்போது அடுப்பை அணைத்து விட்டு ஒரு கரண்டியில் முருங்கை இலை சூப்பை எடுத்து பரிமாறலாம். கொஞ்சம் சூடாகவே இதை அருந்துவது உடலுக்கு நல்லது. இதை வாரம் இருமுறை குடித்து வாருங்கள். உங்களுடைய இரத்த அணுக்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரிக்கும். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.